இப்போ மண் போட்டு நான் கொண்டு வர போகிறேன். இந்த வாழை மர சருகுல இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வாழை மர சருகு இதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா மெருப்பாக ஒரு 1 கிலோ 2 கிலோ தான் இருக்குது. வாழை சேரம் மொத்தம் இடையே ஒரு 2 கிலோ தான் இருக்கும். இது போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 அடி, இதில் ஒரு 5 அடி, 30, இது ஒரு 3 அடி, 36 அடிக்கு இவ்வளோ வாழை சேருக்கு இருந்தால் போதுமானது. இந்த வாழை சேரையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா? இது ஒரு மாதிரி சாலையோர பண்ணை. இப்போ இதுக்கு மேலே மண் போட போகிறேன். இங்கே மண்ணை நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த மண்ணை நான் போட போகிறேன். மண்ணை நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த மண்ணை தூக்கி நான் இந்த இதில் குழியில் போட போகிறேன். இது இந்த வீணாக போன வாழை மரத்தை நீங்கள் மண் போட்டுக்கிட்டு நான் சத்துள்ளதை மாறும். ரெண்டாவது வந்து இந்த ஈரச்சத்து பூரா மெல்ல மெல்ல கீழே இறங்கிட்டு இருக்கும். மேலே நல்ல ஈரமாகவும் இருக்கும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம அப்படியே விட்டுறோம், அதே ஈரமாக மாறிக்கும். கீழே ஈரம் போகும், மேலே ஈரம் வரும். இதுதான் அடிப்படை விஞ்ஞானம். இதுதான் தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாச முறை. நன்றி, வணக்கம்.